காலை பிடிச்ச அமுக்குனா நீங்க தான் பெரிய கோடீஸ்வரி. என்ன தெரியுமா, உண்மையில நீங்க காலை பிடிச்ச அமுக்கு, புருஷனோட காலை பிடிச்ச அமுக்குனீங்கன்னா நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆவீங்க. உதாரணம் சொல்றேன், ஆண்களுடைய அந்த காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய முழங்கைக்கு கீழே சுக்கரன் வாசம் செய்யும் பகுதி, சுக்கரனோட அழுத்தம் சனியில் படும்போது அந்த வீட்டுல செல்வ கடாசியம் பெருகும். அதனாலதான் திருமாலுடைய கால்களை லக்ஷ்மி தேவி அமுக்குறதாக வரலாறே இருக்குதுன்னு சொன்னா தயவு செய்து இன்னைக்கே போய் கால அமுக்குங்க, கோடீஸ்வரி ஆவுங்க. நான் மாதிரி ஐடியா இல்லை, இதுவரைக்கும் உலகத்திலேயே இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை இதுவரைக்கும் யாரும் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்கங்க. எனக்கு தெரிஞ்சு அக்கா வந்து இந்த நாசா நாசான்னு சொல்லுவாங்களே, அந்த நாசமத்துக்கு போனால அக்கா ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை அக்கா சயின்டிஸ்டாக இல்லைன்னா நாசா விஞ்ஞானிகள் தயவு செஞ்சு அக்காவுடைய அட்ரஸ்ஸே நம்ம மதுரை முத்தனல்ட இருக்கும், அவருடைய பட்டிமன்றம் தான் அது. அதனால் மதுரை முத்தனன் அவர்களை நீங்கள் வலுக்கட்டாயமாக வாலண்டியராக நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி அக்காவை எப்படியாவது நாசா அப்படிங்கிற அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் நீங்கள் அக்காவும் சேர்த்தே ஆகணும். உலகத்தில் அவன் எதை எதை கண்டுபிடிக்கிறா எங்கள் அக்காவை பார்த்தீங்களா, ஈஸியாக பணக்காரர் ஆகுது எப்படி அப்படின்னு எளிமையான ஒரு ஐடியாங்க. நீ கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. 30 நாளில் பணக்காரர் ஆகுது எப்படி அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, புத்தகங்கள் வாங்கி பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷத்தில் நீங்கள் பணக்காரர் ஆகலாமுங்க. டபார்னு அந்த சாவர்க்கனுடைய ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணக்காரர் ஆகி விடுவீர்கள். கூரையை பிச்சு கொண்டு காசு கொட்டோ கொட்டு என்று கொட்டும் உங்களுக்கு அப்படின்னு அக்கா சொன்ன ஒரு அருமையான ஐடியா. அதனால் நம்ம எவ்வளோ ஃபார்முலாவை பார்த்துருப்போம், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், அப்புறம் E=MC² அந்த ஃபார்முலாலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு ஃபார்முலாவை உலகத்திலே முத முறையாக நம்ம கேட்குறோம்னு நினைக்கிறேன். அதனால் இப்படியாப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை போட்டிருக்கோம். அதனால் அக்காவுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுவோமா. அக்கா பேசுறதுலேருந்து நமக்கே தெரியுது இந்த அக்கா சொன்ன வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தகவல் அப்படிங்கிறது அக்காவுடைய சுயமான சிந்தனையிலிருந்து சுயமான அறிவிலிருந்து வந்தது கிடையாது. அது ஏதோ எங்கிட்ட ஒரு ஆன்மீக மலரில் ஏதோ ஒரு மூளையில் உள்ள ஒரு பிட்டை அக்கா அப்படியே அபேஸ் பண்ணி வந்து இங்கே அப்ளாஸ் வாங்கலாம் அப்படின்னு முயற்சியே போட்டிருக்கு. பாவம் அக்காவுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக எல்லா சோஷியல் மீடியாலும் பயங்கர வைரல் ஆகி அக்கா பெரிய ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி ஃபேமஸ்னால் எப்படி, அதான் ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லி அப்படி ஃபேமஸ் ஆகுறது வேறு, இப்படி பேக் ஃபயர் ஆகி ஃபேமஸ் ஆகுறதுங்கிறது 100 வகை. அக்கா 100 வகையில் ஃபேமஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. இப்படியாப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான கருத்து, அதுவும் பெண்களுக்கு எதிரான கருத்து, இப்படியாப்பட்ட ஒரு கருத்து, இப்படி தானே சமூகம் இருக்குது. இதில் எதிர்த்து நீச்சல் அடிக்க வேண்டிய அக்கா அதன் போக்கிலேயே பெண்ணிடமைத்தனத்தை ஆதரிக்கிறதாக, பிற்போக்குத்தனங்களை போதிக்கிறதாக அக்காவே பெண்களுக்கு எதிரான கருத்தை ஒரு பெண்ணே பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக அக்காவை பயங்கரமாக புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது அக்காவுடைய சொந்தமான கருத்து இல்லைன்னு எங்கே சொல்ல வரேன்னாக்கா, அக்கா சொல்கிறது உங்களுக்கு தெரியும். ஆண்களுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்கும், இதுங்க தான் அந்த சனி இருக்கும் காலுக்கு கீழே, பெண்களுடைய இந்த கை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் இருக்கும், இந்த சுக்கரன் போய் சனியை டச் பண்ணும்பொழுது பிச்சுக்கிட்டு காசுகள் கொட்டும் அப்படின்னு அக்கா சொல்லும்பொழுது தெரியும். இந்த சனி சுக்கரன் ராகு கேது இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள்லாம் நம்ம ஆளுகள்கிட்ட கண்டிப்பாக இருக்காது, நம்ம ஆளுகள் கண்டுபிடிச்சது கிடையாது. அப்போ எங்கேயோ ஓட்ஸ் அப்புறம் ஒரு கும்பலை உட்காந்துட்டு இந்த பார்ப்பன கும்பல் பார்ப்பனிய கும்பலை உட்காந்துக்கிட்டு எப்படியாவது உழைக்காமல் எப்படி சாப்பிடுவது அப்படின்னு இவங்களாகவே சுயமாக யோசித்தது தான் இந்த ராகு கேது ஜோசியம் சுக்கரன் அப்புறம் நல்ல நேரம் கெட்ட நேரம் லொட்டு லொசுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேணும், இதை கொடுத்தீங்கனாக்கா அதை பார்த்து சொல்லுவோம், இதை எதாவது பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு காசு பிடிச்சிட்டு கொட்டும், அந்த ராக இங்கே போகிறான் கேது அங்கிட்ட வரான் அப்படின்னு ஏதாவது ஓலா கேபுகளை ஓட்டுக்கொண்டு வாட்ஸ்அப் கொடுக்குற கும்பல் கண்டுபிடிச்சதுங்க இது. சரி, அப்போ இங்கே உள்ள இந்த வாட்ஸ்அப்புற இங்கே உள்ள கும்பல் கண்டுபிடிச்சதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதை கண்டுபிடிக்கிறதான அறிவு கூட அந்த 3% கிடையாது அப்படிங்கிற நிதர்சனம். ஏன்னாக்கா இந்த ஜாதகம் பார்க்குற மெத்தடு இந்த வானியவியல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வேறுனு வச்சுங்களேன், இருந்தாலும் ஜாதகம் பார்க்குறது பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே இந்த இவங்க அபேஸ் பண்ணியாந்து இங்கே அப்ளாஸ் வாங்குறாங்கன்னா இந்த கிரேக்கு ரோமு இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து ஆட்டையை போட்டு கொண்டு வந்தது தான் இந்த ஐட்டங்கள். அப்போ அதை கண்டுபிடிக்கிறது கூட துப்புள்ளாத ஒரு கும்பல் தான் அந்த கும்பல். ஏன்னாங்க இந்த கிரேக்கு ரோமு இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் எங்கேயாவது நீங்கள் படிக்கும் பொழுது அல்லது அது சம்மந்தமான திரைப்படங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஜாதகம் பார்க்க மேட்டர்லாம் அதில் வரும், ரொம்ப பெரிய அடுக்கில் போனீங்கனாக்கா. ஸோ அப்போ அங்கேருந்து அந்த ஐட்டங்களை சுட்டு கொண்டு வந்து இங்கே போட்டு தான் இங்கே உள்ள அந்த ஓலா கேப்புகள் ஓட்டுற கும்பல்கள் ஓட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ அதை எங்கேயோ ஆன்மீக மலர்லேருந்து அக்கா சுட்டு அபேஸ் பண்ணி வந்து இங்கே அப்ளாஸ் வாங்க அக்கா ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, அக்கா சொல்கிறது இந்த அந்த இப்படி கையை கொண்டு போய் அங்கே வச்சு அமுங்கினாங்க சனியை வந்து சுக்கரன் டச் பண்ணணும் அப்படி பிச்சுக்கிட்டு கூட்டம் அப்படிங்குது. எனக்கு என்ன கேள்வின்னா, ஆனால் பல காலமாக இந்த சமூகம் அப்படித்தானங்க இருக்குது,
அக்கா ஏதோ புதுசாக கொண்டு வந்து சொல்கிறது மாதிரிலாம் இருக்குது. இதுவரைக்கும் இந்த சமூகமே வேறு மாதிரி இருந்துச்சு. ஆண்கள் முழுக்க பெண்களுடைய காலை அமைக்க விட்டு கொண்டு அவர்களுக்கு பணிவிடம் செய்யும் பணியாட்களாக வீட்டில் வந்து கல்யாணம் என்கிற பெயரில் பெண்கள் வந்து ஆண்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி இப்படியாக வீட்டில் வைத்திருந்தார்கள். அதனால் இப்படியாப்பட்ட சமூகத்தை நான் மாற்றப்போகிறேன். அதனால் வைஸ் வர்சாவாக நீங்கள் பல தலைகளாக அப்படியே மாற்றி ஆண்களுக்கு பெண்கள் பண்ணுகிற சமூகமாக இருந்து இப்போ வந்து நீங்கள் பெண்கள் வந்து ஆண்களுக்கு பண்ணிங்கனாக்கா உங்கள் பணம் வந்து பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னு அக்கா மாற்றி சொல்கிறது மாதிரிலாம் சொல்லுது. ஏக்கா அட பல ஆயிரம் ஆண்டுகளாக பல காலமாக இந்த சமூகம் அப்படி தானக்கா இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த மாதிரி இந்த சுக்கரை வந்து சனியை டச் பண்ணி பெண்கள் வந்து ஆண்களை அப்படி காலை பிடிச்சி அமுக்கி விட்டாக்கா ஆண்களை காலை பிடிச்சி அமுக்கி விட்டாக்கா பணம் பிச்சுக்கிட்டு கொட்டும் நீங்கள் வந்து கோடீஸ்வரி ஆகலாம் அப்படின்னாக்கா இந்தியாவில் ஏழை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கவே கூடாது இங்க. ஏன்னா காலகாலமாக பெண்கள் ஆண்களுக்கு காலமுக்கும் சமூகமாக தான் இங்கே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தாங்க அட கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போய் உன்னை மாதிரி படித்து கிடிச்சு கொஞ்சம் வெளியில் வந்து பேசி ஈசி நான் எதுக்கு வந்து ஆம்பளைக்கிட்ட அடிமையாக இருக்கேன் நானும் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் என்கிட்டே வந்து காசு இருக்குது நானும் ஃபினான்ஷியலாக இருக்கேன் எனக்கு அறிவு இருக்குது எனக்கு புத்தி இருக்குது எனக்கு சுயமாக சிந்திக்கிற அறிவு இருக்குது நாங்கள் தான் உன்னை நம்பி இருக்கணும் நான் சுதந்திரமாக இருக்கிறேன்டா உனக்கு அடிமை நான் கிடையாதுடா நான் யாருக்கும் யாரும் அடிமை கிடையாதுடா வெண்ணப்பையில் வெங்கப்பையில் அப்படின்னு சொல்லி பேசுகிற பெண்கள் இப்போ கொஞ்சம் 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 இப்போ வெளியில் வந்ததுனால தான் உங்களை மாதிரின்னு வச்சுங்களேன் வெளியில் வந்தோம்னா கொஞ்சம் இந்த சமூகத்தில் அங்கங்கே மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாலே டோட்டலாக அப்படி தானே இருந்துச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் அம்மாவே எடுத்துக்கங்க இருக்கலாம் அல்லது உங்கள் அம்மாவுடைய அம்மா அல்லது அப்பாவுடைய அம்மா இப்படியான தலைமுறைகள் போய் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள பெண்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்திருக்காங்க. இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வராங்க. அப்போ இந்தியாவில் ஏழை அப்படிங்கிற கேட்டகரி இருக்கக்கூடாது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னாக்கா. அப்புறம் மதுரை முத்துண்ணே என்னென்ன நீங்கள் இந்த விஜய் டிவியில் நல்லா தான் உங்கள் ஷோலாம் போயிட்டுருக்கு நீ எவ்வளோ பெரிய முரட்டு மொக்க காமெடி அடித்தாலும் சிரிக்கிறது நாலு பேர் உன்னை உட்கார வச்சிடறாங்க அந்த கம்பெனிலேருந்து அதுக்கப்புறம் சிரிச்சா தான் அவங்களுக்கு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேமெண்ட் போக முடியிருக்கு அப்புறம் வந்திருக்கிறவங்களும் அவங்க சிரிக்கிறாங்களே அப்படிங்கிற காரணத்தை இவங்களையும் சிரிச்சாகணும். இப்படியாக உன்னுடைய பொழப்பு நல்லா தானே போயிட்டுருக்கு நல்ல கார்கள் வீடுகள்லாம் வாங்கி நல்ல செட்டிலாக இருக்க ரொம்ப சந்தோஷம்ண்ணே அடிமட்டத்தை மேலே வந்திருக்கு நீலாம் ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுற ஒரு மனிதராக இருந்து இன்றைக்கி வந்து நிறைய தமிழ் சமூகம் எங்கெங்கெல்லாம் வாழுதோ அவர்கள் எல்லாரும் அறியக்கூடிய ஒரு முகமாக நீங்கள் இங்கே வந்து மாறியிருக்கீங்க. அதில் மாற்றுக்கிறதுல உங்கள் உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம் உங்கள் திறமை கிடைச்ச அங்கீகாரம் இது வாழ்த்துக்கள். இதை வந்து இப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி இது ஒரு அடிமட்டத்துலேருந்து ஒரு மனுஷன் அப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிறதுல. ஆனால் இப்போ ஒரு ஃபெமிலியர் ஆகிட்டீங்க ஓகே ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் கூப்பிடுவாங்க இந்த ஃபெமிலியர் வச்சு நீங்கள் சம்பாரிச்சுக்கணும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுல அதெல்லாம் எந்த தடையும் இல்லை. ஆனால் ஒரு பட்டிமன்றம் போகிறோம் அப்படின்னாக்கா அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள் அந்த அக்கா வந்து இவ்வளோ பிற்போக்குத்தனமாக பின்னடிமித்தனமாக பேசுது நீங்கள் சொல்லணுமா இல்லையா நீங்கள் அதை ஆப்போஸ் பண்ணணுமா இல்லையா ஏன் அப்போஸ் பண்ணவே இல்லை நீங்கள் அப்போ அப்போஸ் பண்ணலனாக்கா நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்களா? இந்த மாதிரியான காமெடிகள் பிற்போக்குத்தனமாக பேசுகிறது பெண்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது இந்த பட்டிமன்றங்களை முன்னாடி நிறைய நடக்கும். இதெல்லாம் இப்போலாம் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. ஏன்னாக்கா இந்த கான்வர்சேஷன் பட்டிமன்றம் டிபேட்டுகள் இதெல்லாம் இந்த மாதிரி பெண்களை குறித்து கிண்டல் கேலி செய்வதிலிருந்து எங்கே நகர்ந்துருக்குனாக்கா ஒரு அரசியல் பூர்வமான அறிவியல் பூர்வமான ஒரு விவாதத்தனத்துக்கு நீ மாறி இருக்கு. நீங்கள் டிவிகளை திறந்தீங்கன்னா யூடியூப்பில் திறந்தீங்கன்னா சோசியல் மீடியா திறந்தீங்கன்னா எங்கே போனாலும் சரி அரசியல் பூர்வமான அறிவியல் பூர்வமான டிபேட்டுகள் தான் அங்கே பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கு பெடல் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கி இப்படியாப்பட்ட ஒரு சமூகமாக மாறி வந்துக்கிட்டு இருக்கு. நீ என்னன்னாக்கா திரும்ப தேரை இழுத்து கொண்டு போய் பின்னாடி வச்சு தெருவில் விட்டு நீ திரும்ப வேறு எதில் இழுத்து விட்டு போட்டுருக்க நீயே. ஏன்னா இந்த மாதிரியான காமெடிகள்லாம் இப்போ லியோனி கூட பண்ணுறது இல்லைண்ணே அவரே குறைச்சிக்கிட்டார். இதெல்லாம் நீங்கள் என்னன்னாக்கா இதான் பாருங்கள் இந்த முரட்டு மொக்கத்தனமான காமெடிகள் யாராவது பண்ணாக்கா ஏப்பா அந்த என்னப்பா அது பட்டிமன்ற ஜோக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பட்டிமன்றங்களில் முன்னாடி இருந்த பிற்போக்குத்தனங்களை எல்லாம் ஓரங்கட்டி அப்போல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நகர்ந்துருக்கு. நீங்கள் திரும்ப வந்து அதே பட்டிமன்ற ஜோக்குகளை அது குழி தோண்டி போட்டு புதைச்சாலும் திரும்ப குழியை தோண்டி இந்த காமெடிகளை கொண்டாந்து முன்னாடி போட்டு அதை நான் பண்ணியே திரும்ப நிற்கிறேன் என்ன ஏன்னே. ஆனால் அக்கா யாரை எதிர்த்து பேசியிருக்கணும்னா காலகாலமாக இந்த மனிதர்மோ சனாதனம் பார்ப்பனிங்க இதெல்லாம் என்ன எழுதி வச்சுருக்கீங்க? ஒரு பொண் அப்படிங்கிற பிறந்த உடனே அப்பாவுக்கு காலமிக்க விடணும், அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் கல்யாணம் கொடுக்குறாங்களா புருஷனுக்கு காலமிக்க விடணும், அதுக்கப்புறம் புள்ள பிறகு தான் அந்த புள்ளையோட காலை அமைக்க விடணும். அப்போ பிறந்ததுலேருந்து இறக்கும் முறை ஒரு பெண் என்பவள் யாராவது ஒரு ஆணுக்கு காலை அமைக்கி விட்டு கொண்டு அவனுக்கு அடிமை சேவகம் செய்கிறவளாக தான் இருக்கணும், இதுதான் பெண் அப்படின்னு மனதர்மம் சனாதனம் லொட்டு லொஸ்லாம் சொல்லுது. பேங்க் அக்கௌண்ட்டு கூட ஒரு பெண் ஓப்பன் பண்ணக்கூடாது, ஃபினான்ஷியலாக அவள் இன்டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, அவள் டிபெண்டாக தான் இருக்கணும், ஒரு ஆணை நம்பியே தான் சார்ந்தே தான் அவள் இருக்க வேண்டும். வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் அப்படின்னு இங்கே உள்ள மனதர்மம் சனாதனம் இங்கே உள்ள சில பெரியவாயின்னு ஒன்று இருக்குது, அந்த பெரியவாய்கள்லாம் இப்படி தான் சொல்லி பேசி வச்சிட்ருக்கு. இன்னமும் அப்படி தான் குழு குழுவாக மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர்களையெல்லாம் எதிர்த்து அக்கா பேசிருக்கணும்.
இன்னைக்கு அக்கா இதெல்லாம் உடச்சிட்டு வந்து இன்னைக்கு ஒரு மேடையில் நின்று பட்டிமன்றத்தில் நின்று பேசுகிறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதற்காக பாடுபட்டவர்கள் வேறு, ஆனால் இன்றைக்கி அக்கா பேசுகிறது அந்த பாடுபட்டவர்கள்லாம் பேசுனாங்களோ அதற்கு எதிராக அக்கா நின்று பேசிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு பெண் என்பவர் அடிமையாக தான் இருக்கணும், வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், புருஷனுடைய காலம் கிட்டுருக்கணும், அவங்க வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற டோனில் தான் அக்கா பேசிகிட்டு இருக்கா. அப்படியாக அக்கா ஒரு வேலை அதை ஃபாலோ பண்ணியிருந்தா அக்கா இன்றைக்கி மேடைக்கே வந்திருக்க முடியாது, படுத்திருக்க முடியாது, இப்படி ஒரு ஆணுக்கு முன்னாடி நின்று கையை நின்று பேசியிருக்க முடியாது அக்காவால். ஏங்க அதெல்லாம் யோசிக்கணும்ல, உங்களுக்கு மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா மற்ற பெண்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா, அதை யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்போ ஒரு பெண்ணினுடைய சுதந்திரத்தை தடுக்கும் வகையில் அல்லது பெண்ணுக்கு எதிராக இந்த சமூகத்தில் அதிகமாக பேசுறது யாருன்னு பார்த்தோம்னாக்கா பெண்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னாக்கா பெண்கள் மீது சார்ஜ் பண்ணல, அந்த பெண்களும் இந்த ஆணாதிக்க புத்தியை அவர்கள் மீது செலுத்தி அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர்கள் அதற்கு அடிமைப்பட்டு விட்டார்கள். அதில் ஒரு அக்காவா இன்றைக்கி அக்கா வந்து பேசிகிட்டு இருக்கு, இதை தான்க்கா நீங்கள் உணரணும். இப்போ அக்கா அந்த ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லிச்சிருங்களா, அந்த ஈஸியாக பணக்காரர்றதுக்கு காலை பிடிச்சி அமுக்கணும்னு, ஒருவேளை இதை இந்த அக்கா வீட்டில் ஃபாலோ பண்ணுமோ அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும். அப்படிலாம் கிடையாது, இந்த அக்கா வேணால் கேட்டு பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் அக்கா ஃபாலோ பண்ணலாம் பண்ணாது. எங்கேயோ ஒரு கூட்டம் போகிறோம் அப்படின்னாக்கா அங்கே எந்த கூட்டம் அதிகமாக இருக்கோ அவர்களிடம் கைத்திட்டு வாங்குவதற்காக ஒரு பேச்சாளர் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது என்ன கூட்டம், இப்போ கிராமமா இந்த மக்களா, இப்போ இந்த மக்களுக்கான பிடிக்கிற மாதிரியான சொற்களும் நம்ம பயன்படுத்தணும், அவங்களுக்கு புரியுறமான காமெடிகள் நம்ம அடிக்கணும். இப்போ பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கா, பெண்களை கவர்கிறமான விஷயங்கள் அதிகமாக பேசணும். மாணவர்கள் அதிகமாக இருக்காங்களா, மாணவர்களை கவர்கிற விஷயங்கள் அதிகமாக பேசணும். ஏன்னாக்கா அப்போ தான் கிளாப்ஸ் கிடைக்கும். இந்த பேச்சாளர் எல்லாமே இந்த கிளாப்ஸுக்கு அடிமையானவங்க, பணம் கூட முன்ன பண்ண கொடுத்தா வாங்கிப்பாங்க, ஆனால் கைத்தட்டல்கள் ஹெவியாக இருக்கணும் அவங்களுக்கு. அப்போ அந்த கூட்டத்தில் அக்கா அப்ளாஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரியான ஐட்டத்தை தூக்கி போட்டிருக்கு அம்புடுதான். இது சொல்கிறதுனால அக்காவும் வீட்டில் ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. இப்போ வைஸ் வர்சா யோசிச்சு பாருங்களேன். இப்போ இதே மாதிரி அக்கா இன்னொரு பாயிண்ட் சொல்லுது, இதே மாதிரி வீட்டில் வந்து காசு பிச்சுக்கிட்டு கொட்டணும் அப்படின்னாக்கா மாமியாருடைய காலை மருமவள் வந்து அமுக்கி விடணும். ஏன்னா மாமியாருடைய காலில் வந்து பின்னாடி சனி இருக்குது, மருமகளுடைய முட்டில் வந்து சுக்கரன் இருக்கு, சுக்கரன் வந்து சனியை டச் பண்ணால் காசு பிச்சுக்கிட்டு கொட்டும் அந்த வீட்டில். அதனால் எல்லா மருமகளும் மாமியாருடைய காலை அமைக்கி விடுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்ல சொல்லுங்கள் அக்காவை பார்ப்போம், சொல்ல சொல்லுங்கள். அப்படி சொல்லியிருந்தா கீழே உள்ள மகளிர்கள் எவ்வாறு பதில் சொல்லியிருப்பார்கள் அப்படின்னு அக்காவுக்கு நல்லா தெரியும். இந்த பாயிண்ட்டை ஒரு பெண்ணும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாமியாருக்கு நாங்கள் அமைக்கணுமா, என்ன மாணாவுக்கு அமைக்கணுன்றின்னு சொல்லிட்டு திரும்ப கேள்வி கேட்டிருப்பாங்க. அதனால் இந்த பாயிண்ட்டை ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் புருஷனுக்கு காலமிக்கணும்னு சொன்னோம்னாக்கா கூட்டத்தில் சவுண்டுகள் அதிகமாக வராது. அப்படி வந்தாக்கா இந்த சமூகம் ஒரு ஆணாதிக்க சமூகம், இதை எதிர்த்து பெண்களால் குரல் எழுப்ப முடியாது. இந்த ஆணாதிக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணும் வகையில் இப்படி ஒரு பிட்டை தூக்கி போட்டோம்னா அவங்களெல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருப்பாங்க. ஒருவேளை எதிர்த்து பேசினாக்கா அந்த பெண் நடத்த கெட்டவள் என்கிற ஒரு பெயர் இந்த சமூகத்தில் வரும். அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட்டை எல்லாரும் கைத்தட்டி ஆகணும். ஆணும் கைத்தட்டுவான், பெண்ணும் கைத்தட்டுவா. அதனால் இந்த பாயிண்ட்டை போட்டோம்னா அப்ளாஸ் கொஞ்சம் ஹெவியாக கிடைக்கும் அப்படின்னு அக்கா கொஞ்சம் ஆசைப்பட்டு இந்த பிட்டை தூக்கி உள்ளே போட்டு நீங்கள் பேக் ஃபயர் ஆகி அக்கா பாவம் நமக்கு நீங்கள் கண்டென்ட் மெட்டீரியலாக இருக்குது. அதனால் அக்கா அப்புறம் மதுரை முத்தனை, நீங்கள் பட்டிமன்றங்கள் போடுவீங்களோ அல்லது இந்த முரட்டு மொக்கஜோக்குகள் அடிக்கிற நிகழ்ச்சிகள் போடுவீங்களோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வஜனங்கள் இல்லாத, பிற்போக்குத்தனங்களை ஆதரிக்கும் காமெடிகள் இல்லாத, மூடப்பழக்க வழக்கங்களை ஆதரிக்கிற மாதிரியான வஜனங்கள் இல்லாத நிகழ்ச்சிகளாக போட்டிங்கன்னா நாங்களும் சேர்ந்து வரவேற்க தயாராக இருக்கிறோம். அப்புறம் மதுரை மூர்த்தன்னா இன்னும் பெரிய ஆளாக வர வேண்டும், அக்காவும் இன்னும் பெரிய ஆளாக வரணும். இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும்படி மக்கள் சார்பாக யூடியூப் புட்டஸ் தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது.